ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் வியூஸ். ரீசெண்டாக யூடியூப்பில் வில்லேஜ் குக்கிங் சேனல் வீடியோஸ் நிறைய பார்த்துருந்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவங்கள மாதிரி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி சின்னதாக ட்ரை பண்ணோம். உங்களுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் ரொம்ப பிடிக்குமா, நம்ம சேனலையும் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலம் பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், பட்ட வகை சுத்தமான நாட்டு பசு நெய், நறுக்கின வெங்காயம், அரைச்ச மிளகாய் சாந்து, பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா, தக்காளி, நறுக்கின காளான், பிரியாணி மசாலா, தயிர், நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசனையா இருக்கு. பிரியாணி அரிசி கிலோ 90 ரூபாயா. அப்படியே கொட்டி விடுங்க, கையை அப்படியே வலிச்சு விடுப்பா. ஒரு மகு ஃபுல்லா அப்படியே தண்ணி, அது ஃபுல்லா ஒரு அரிசி எடுத்துருக்கோம், அது ஃபுல்லா தண்ணி. இப்போ நம்ம பிரியாணி என்னவோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பட் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம தோட்டத்திலேயே கத்திரிக்காய் விளைஞ்சிருந்தது. சரி, கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பறித்து கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கத்திரிக்காய்க்கு நெய், இது
கத்திரிக்காய் வேறு லெவலு. நல்லா பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு வேறு லெவலாக இருக்குது. தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் அப்படியே பிரியாணியை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.